கார்த்திகேயன் சொல்லுங்க. இல்லை பொது நான் நம்ம இவ்வளோ இந்த நேரத்தில் வந்து நம்பரை ஸ்பெகுலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு காலைல ஒரு 12 மணிக்குள்ளே தெரிஞ்சிட போகுது. பட் என்னன்னா சில இந்த கருத்து கணிப்புகளில் பொதுவாக வந்து பல்வேறு குறைபாடுகள், அது சாம்பிள் சைஸ் எடுக்கிறதாகட்டும் சரி, இல்லை அவர்கள் சொன்ன ப்ரொஜெக்ட் பண்ண நம்பர்கள். அவர் உதாரணம் சொன்னார், நான் இதே தான் வந்து சில நிகழ்ச்சிகள்லையும் சொல்லியிருந்தேன், இருக்கிற எண்ணிக்கை சீட்டுகளுக்கு மிஞ்சி வந்து தொகுதிகளை பாஜக கொடுத்தது இல்லை காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டில் கொடுத்தது, அதனால வந்து என்னன்னா அந்த கருத்து கணிப்புகள் மீதே மக்களுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மை போகுது. காங்கிரஸ்க்கும் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ அதெல்லாம் ஒரு சார்பா இருக்குன்னு சொல்ல முடியும். இல்லை இல்லை, நான் அதை சொல்ல, நான் சொல்றது ஊடகங்கள் மீது, பொதுவான ஊடகங்கள் மீதான அந்த நம்பகத்தன்மையை வந்து கேள்வி எழுப்பியிருக்கு. இந்த கருத்து கணிப்பு சொல்றதே வந்து நம்ம மேற்குவங்க தேர்தலில் பார்த்ததாக இருக்கட்டும், இல்லை டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் முதல் முறை வெற்றி பெற்றதாகட்டும், இல்லை கர்நாடக தேர்தலில் வந்து கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் நடந்த ப்ரொடிக்ஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே நமக்கு காட்டுவது வந்து ஊடகங்கள் வந்து அந்த ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த தவறுகள் நடக்குது. ஆனால் இந்த மாதிரி தவறுகள் இருக்குல்ல, 6 தொகுதி 5 தொகுதி இருக்கிற இடத்துல, இல்லை 4 தொகுதி இருக்கிற இடத்துல 6 ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறது, 9 தொகுதி போட்டு இருக்கிற இடத்துல அந்த கட்சி 15 தொகுதியில் ஜெயிக்கணும்னு சொல்லுது, ஜெயிக்கும்னு சொல்லி ப்ரொடிக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அந்த பொதுவான மக்களுக்கு இந்த ப்ரொடிக்ஷன்ஸ் மீதான நம்பகத்தன்மையை முற்றிலுமே வந்து குறைச்சிருச்சு. அது ஒரு விதத்தில் ஊடகங்களே வந்து ஒரு மறுபரிசோதனை செய்யணும், அவங்க வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷனுக்கு உட்படுத்திக்கணும், அதை அந்த நேரம்ன்றது வந்து ஒரு ஊடகவியலாளர் நம்ம சொல்ல வேண்டியது. இன்னொன்று, கர்நாடகா குறித்து கொடுக்கப்பட்ட நம்பர்கள் இருக்குல்ல, இப்போ நீங்கள் ஆந்திராவில் கூட்டணி பலம் இருக்குது, அவங்க 6 தொகுதியில் நின்றாலும் கூட தன் சந்திரபாபு நாயுடுவோட கூட்டணி பலம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட, அதேபோல் பிஆர்எஸ் தெலங்கானாவில் இருக்கக்கூடிய பிஆர்எஸ்னுடைய வீழ்ச்சியால் காங்கிரஸும் பாஜகவும் கணிசமான சீட்டுகளை வந்து பகிர்ந்துக்க போகிறாங்கன்னு தெலங்கானாவில் சொல்கிறதாகட்டும், இதெல்லாம் ஓரளவுக்கு அது புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் பல்வேறு எதிர்ப்புகள், அதே போல் பல்வேறு சர்ச்சைகள், கூட்டணி கட்சியான பிரஜ்வல் ரேவனா இருக்கக்கூடிய சர்ச்சை, அங்கே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் மீது இருக்கக்கூடிய ஒரு குட்வில், பல்வேறு திட்டங்களை சொல்லி டெலிவர் பண்ண விஷயங்கள், இதையெல்லாம் தாண்டி வந்து கர்நாடகாவில் வந்து ஆல்மோஸ்ட் சென்ற முறை போல் வந்து 28 ஏறக்குறைய 23 சீட்டை ஸ்வீப் பண்ணுவாங்கன்றது வந்து அந்த கணிப்புகள் வந்து ஏற்கும்படியாக இல்லை. இல்லை நான் எப்படி கேட்குறேன்னா, ஒன்றும் இப்போ நீங்கள் வந்துட்டீங்க சட்டப்பேரவை தேர்தலில் இல்லை மாநில கட்சி ஆட்சி செய்யக்கூடிய விதத்தில் இந்த முறை வாக்களிக்க மாட்டாங்க. சூர்யா கூட சொன்னாப்புல, இந்த முறை உங்களுக்கு நான் பார்லிமெண்ட்டில் போட்டிருக்கேன், வேற ஒருத்தவங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டிருக்கேன். அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தால் மக்கள் ஒரு மாதிரி முடிவெடுக்கிறாங்க, மாநில கட்சிகளின் மாநில சட்டப்பேரவை வந்தா மாநில கட்சிகள் சார்ந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை தான் இங்க இருக்குதா? சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க, இல்ல பாராளுமன்றத்துக்கு வேற மாதிரி என்ன சொல்ல வரீங்க? அப்போ அது அதுக்கான உங்களுக்கு நியாயம் இருக்கு நீங்க அந்த கேள்வி வைப்பதற்கு. ஏன்னா 2019 பார்த்தோம், 3 தேர்தலில் சட்டமன்றங்கள்ல வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றது, ராஜஸ்தானும் மத்திய பிரதேசம் அமைச்சாலும் ஸ்வீப் பண்றாங்க, 6 மாசத்துல ஸ்வீப் பண்றாங்க ராஜஸ்தானை எல்லாம். அதான் சொல்றேன், அப்ப இந்த அந்த ஆட்சிக்கு இப்ப இங்க வந்து ஏற்கனவே ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த அதிருப்திகள் வந்து இன்னொரு தேசிய தேர்தல் நாட்டிற்கான பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது அவருக்கு எதிராக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த கன்செஷன் கொடுக்க மாட்டீங்களா? அது வந்து ஒரு கட்சிக்கு மட்டும் சார்ந்ததா? அந்த மாதிரி பாஜகவிற்கு மட்டும்தான் மாறும், மாநிலத்தில் வந்து காங்கிரஸ் கொடுத்தால் ஒன்றியத்தில் வரும்போது பாராளுமன்றத்திற்கு பிஜேபி கொடுக்காங்கன்னு சொல்லும் பொழுது, அப்போ அதே வந்து ரிவர்ஸில் வந்து இந்த இந்த மாதிரி வேலை செய்யலாம் இல்லையா? பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தின்றது எதிர்க்கட்சிகளுக்கு போவதற்கான வாய்ப்பு. மோடி மாதிரி ஒரு முகம் இங்கே கிடையாது. மோடி எங்களுடைய பலம், எப்படி இந்தியா ஒழுகிறதுன்னு சொன்னாங்களோ அப்ப கூட வாஜ்பாய் மோடிக்கு கேரண்டின்னு, மோடிக்கு பரிவார், மோடியை வைத்து தான் இந்த தேர்தலில் அவர்கள் சந்திக்கிறாங்க. அப்ப ஆனால் எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மோடி அலை என்ற ஒன்று இல்லை அப்படின்னு இந்த தேர்தலில் வடமாநிலங்களிலே சொல்றதை யாருமே மறுக்கலையே, பாஜக மறுக்கலாம். ஆனால் வந்து பொதுவாக ஊடகங்களோ இல்லை பொதுவான எல்லோருமே சொன்னது வந்து இந்தியாவோ இந்தியவோ மோடியோ ராமரோ எந்த ஒரு அலையும், ராமர் கோயில் சொல்றேன், அப்ப எந்த அலையும் இல்லாத ஒரு தேர்தலாக இருந்தது, கணிக்க கடினமான தேர்தலாக இருந்ததுன்னு சொல்லும் பொழுது, அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சியும் மோடி அலை இல்லாததும் ஏன் எதிர்க்கட்சிக்கு வந்து ஒரு சாதகமான நிலையில ஒர்க் ஆகக்கூடாது? அதுவும் கூட்டணியை வந்து உறுதி செஞ்சதுக்கு அப்புறம், இந்தியா கூட்டணியாக அப்கோர்ஸ் நீங்க சொன்னது போல கேரளாவோ மேற்கு வங்கமோ இல்ல பஞ்சாபோ ஹரியானாவோ இல்ல ஒரு சில இடங்கள்ல நீங்க சில சின்ன இடங்கள்லயும் சேர்த்து அந்தமானோ இல்ல மாஹே ஏனாம் இதெல்லாம் வச்சுக்கலாம். அந்த அது தவிர்த்து மித்த பெரிய மாநிலங்கள்ல கூட்டணி வந்து உருவாயிருக்கு இல்லையா? இது தவிர்த்த மித்த இடங்கள்ல இன்னொரு இல்லாததும் அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சியின் இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி, 3 ஆண்டுகள் திமுக அரசுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அதனால எங்களுக்கு வலுவாக வாக்குவரும் என்று அண்ணாமலை தலைமையிலான பாஜக தமிழ்நாட்டில் நம்புதுன்னா, அப்போ மோடி ஐ மீன் யோகி அவர்கள் தலைமையிலான உத்தரப்பிரதேச அரசிற்கும் அங்கே ஒரு அதிருப்தி இருக்கத்தானே செய்யும். அப்போ அது வந்து ஒரு கூட்டணியாக இந்தியா கூட்டணி உருவெடுக்கும்போது அந்த ஃபேக்டர் ஒர்க்கே ஆகாதுன்னு சொல்றதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சரி, நீங்க சென்ற முறை எடுத்ததோட ஒரு 4-5 தொகுதிகள் குறைத்து 62 பாஜக அகாலி எதுவுமே அப்னா தலோட சேர்த்து 64 அந்த எண்ணிக்கை குறைந்து ஒரு 55 தொகுதி இல்லை 57 தொகுதி பாஜக வெற்றி வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னாலும் கூட ஒருவேளை கேட்கறதுக்கு ஆள் இருக்கும்.
ஆனால் அது மாறா நீங்க என்ன சொல்றீங்கன்னா 64 கூட்டணி 69 சில இதெல்லாம் வந்து 70க்கு மேல கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஃபேக்டரி ஏன் அங்க ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்றது. அப்ப அத்தனையும் சேர்த்து வந்து இந்த மோடி அலை இல்லாத பொழுது ஒரு பெரிய ஒரு தேசிய அளவில் ஒரு பேசுபொருளாக ஒரே ஒரு மொத்தமாக ஒரே ஒரு பிரச்சனை ஒரு மையப்புள்ளியாக தேச பாதுகாப்புன்னு 2019 மாதிரியோ இல்ல 2014 போல வந்து ஊழல் ஒழிப்பு அந்த மாதிரி விஷயங்கள் அந்த லோக்பால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து அப்படி ஒரு விஷயம் இல்லாத ஒரு தேர்தல் அலை இல்லாத ஒரு தேர்தல் ஏன் இப்படி மாத்தி ஒர்க் ஆகாதுன்னு நான் கேட்கிறேன். இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். அருணாச்சல பிரதேச சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு. வடகிழக்கு மாநிலங்களில் பாஜகவுக்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பொதுவாக இந்தியா கூட்டணி தலைவர்களால் சொல்லப்பட்டது. இன்னும் குறிப்பாக அருணாச்சல பிரதேசம் முக்கியமான மாநிலம், சீனா வந்து அத்துமீறல் செய்யுதுன்னு அந்த மாநிலத்தில் இப்போ 60-46 சீட்டு ஜெயிச்சு பாஜக வின் பண்ணுது. அப்போ இந்தியா கூட்டணி வைத்த விமர்சனங்கள்லாம் அந்த இடத்துல தவிடுபடி ஆயிருச்சு. நாளைக்கும் பாருங்கன்னு சொல்றாரு சூர்யா. நாளைக்கும் ரிசல்ட் மாறி வருது. நீங்க வந்து 350 சொல்றீங்க மோடிக்கு, 350 சீட்டை இந்தியா கூட்டணி எடுக்க போகுது. என்டிஏ வந்து 160-180 சுருங்க போகுதுன்னு நான் சொல்லல. எனக்கு இந்த ஆறுட சொல்றதுக்கு இல்ல, நான் எந்த கருத்து கணிப்பை சொல்றீங்க. ஆமா, ஆனா அவங்க ஃபேக்ட் வந்து இப்படிதான் வேலை செய்யும் நம்பிக்கையோட பேசுறாங்கல்ல, அந்த நம்பிக்கை உண்மையா இல்லன்னு கேக்குறேன். இல்ல, இவர்கள் நம்பிக்கையும் இருக்கு, அவங்க 295 நம்பிக்கை இருக்கு. அது ரெண்டு கட்சிகளும் வந்து கடைசி லாஸ்ட் லெக்ல சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் களத்துல 1000 பிரச்சனைகள் இருந்தது, பிரச்சனை இல்லைன்னு மறுக்கவே முடியாது. இவ்வளவு விமர்சனம் வச்சு அருணாச்சல பிரதேச மறுபடியும் அவங்க பெரிய வெற்றியை பெறுறாங்கன்னா அவர்கள் சிறப்பாக பணி செஞ்சிருக்காங்க. இங்க எதிர்கட்சிகள் அங்க ஏதோ ஒரு விதத்துல வந்து பலவீனப்பட்டிருக்காங்க, நம்ம ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். மறுக்கலையே அங்க, அதற்காக அங்க நடந்த ரிசல்ட் வந்து இல்லன்னு மாத்தியா சொல்ல முடியும்? அங்க மாநில தேர்தல் ஒரு நாளைக்கு அங்க லோக்சபால யார் வருவாங்கன்னு நம்ம எதிர்ப்பு எப்படி கணிக்க முடியும்? லோக்சபால மாறி வந்தா போத்துப்பீங்களா? நான் அதான் கேக்குறேன். இல்ல மணிப்பூர்ல நாளைக்கு மணிப்பூர்ல கூட பாஜக வெற்றி பெற்றுச்சுன்னா என்ன பண்ண என்ன சொல்லலாம்? அப்போ ஒருவேளை நான் அசம்ஷனுக்கு சொல்றேன், மணிப்பூர்ல வந்து அவங்க நிக்கலன்னு நினைக்கிறேன். அப்போ நான் சொல்றது அங்க இருக்கக்கூடிய ஒரு தேர்தல்ல ஒரு கூட்டணியோ இல்ல பாஜக சேர்ந்த யாரோ ஒருத்தரோ அங்க வெற்றி பெற்றுட்டாங்கனால அவ்வளவு பிரச்சனை நடந்தது, அங்க மக்கள் ஒரு பொருட்டாவே நினைக்கல அப்படின்னு சொல்லி பைரேன் சிங் மேல முழு ஆதரவோடு இருக்காங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா அது மக்கள் தீர்ப்பு தானே. அதனாலதான் சொல்றேன், நீங்கள் வந்து எவ்வளவு மோசமான பிரச்சாரங்கள் செய்திருந்தாலும் கூட நாளை வந்து எந்த கட்சி மோடிக்கோ இல்ல ஒருவேளை இந்தியா கூட்டணிக்கு வந்து கொடுத்தாலும் யாருக்கு கொடுத்தாலும் மக்கள் தீர்ப்பை ஏத்துக்கதான் வேணும். நம்ம இல்லைன்னு மறுக்கல, அது நேர்மையான முறையில் சரியான முறையில் நடந்தா அது என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஆனால் இத்தனை காரணிகள் இருந்தது அப்படின்றத மறுக்கவும் முடியாது. அதே போல இந்த நம்பர்கள் வந்து இவ்வளவு எக்ஸாஜரேட் பண்ணி தவறுகளோடு வரும் பொழுது அந்த நம்பகத்தன்மை மீது கேள்வி எழுப்புறதை நம்ம புறந்தள்ள முடியாது. ரெண்டே ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும், மக்கள் கொடுத்துட்டா ஏத்துக்கணும். சரியான முறையில் வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் அனில் மேஷி போன்றவர்கள் சண்டிகரில் செய்தது போல் இல்லாமல் நியாயமான முறையில் வந்து கவுண்டிங் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். ஏன்னால் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனத்தை தன்னுடைய சொந்த கடுமையான வந்து ஒரு எதிர்வினையாட்டிற்கு தேர்தல் ஆணையம் இதுவரை பல்வேறு முறை நவீன் சாவ்லா மீது கூட காங்கிரஸ் ஆட்சியில் வந்து பாஜக பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்கு. ஆனால் வந்து ஒரு இப்போ எதிர்க்கட்சி வந்து ரியாக்ட் பண்ணுறது போல் அரசியல் கட்சி போல் வந்து தேர்தல் ஆணையம் ரியாக்ட் பண்ணுறதை இந்த முறை பார்க்குறோம். தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு மீதே பல்வேறு விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று இவிஎம், இன்னொன்று எலெக்ஷன் கமிஷன், ரெண்டையும் தான் சொல்ல போகிறாங்க தோத்துட்டு. இல்லை, நான் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி அவுட்கம் ஆஃப் த ரிசல்ட் சொல்கிறேன். நம்ம ஒரு பத்திரிகையாளர் எனக்கு வந்து எந்த கட்சி வந்தால் என்ன, நாம் சொல்லுவது என்பது ஜனநாயகம் தான் வெல்லணும் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறையை வந்து செயல்பாடே வந்து கடுமையான விமர்சனத்திற்கும் குற்றச்சாட்டுக்கும் உள்ளானது இந்த முறை தான். இதுவரை நடந்திராத இல்ல பார்க்காத அளவிற்கு வந்து விதிமீறல்களும் சரி கேவலங்களும் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தோம். ஆனா அது எதை கூட எதையுமே கண்டுகொள்ளாமல் ஒரு திக் ஸ்கின்டு தேர்தல் ஆணையமாக இருந்தது. இன்று கூட வந்து 64 கோடி பேர் வந்து EU இல்ல G7 கண்ட்ரிஸை விட அதிகமான பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்கன்னு சொல்றாரு ஒரு தேர்தல் ஆணையர். ஆனால் இந்த தேர்தல் ஆணையத்தில் வந்து நடைமுறை குறித்து அதனுடைய செயல்பாடு குறித்து வைத்த விமர்சனத்திற்கெல்லாம் பதில் சொல்லாமல் இதுக்கு மாறுதட்டி கொள்ளக்கூடிய தேர்தல் ஆணையம் குறைந்தபட்சம் இத்தனை நாள் இருந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் சரி செய்யும் விதமாக நாளை நேர்மையான முறையில் சரியான முறையில் வந்து ஒரு தேர்தல் ரிசல்ட்டை வந்து அறிவிக்கும் வரை நேர்மையாக நடந்து கொண்டால் அதை உறுதி செஞ்சாலே போதும். இந்த ஜனநாயகத்தில் வந்து இது ரிசல்ட் எப்படி வருதோ அதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி தேர்தல் ஆணையம் நடந்து கொள்ளும்ன்றது தான் என்னோட எதிர்பார்ப்பு. அப்படி உண்மையிலேயே நேர்மையாக கவுண்டிங் நடந்து அந்த வரக்கூடிய தேர்தல் ரிசல்ட்டை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும்.